ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 9 மாரதிக்கிழமை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிராயிங் காம்படிஷன் நடந்துட்டுருக்குல்ல. இந்த மாதிரி அவங்க கண்ணம்மாவோட ஸ்கூல்லேருந்து 2 பேர் 3 பேருக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்குது. அப்புறமா அந்த சின்ன பிள்ளைங்களை பேச விடும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கண்ணம்மா டீச்சர் தான் சொல்லித்தந்தாங்க அப்படின்னு. அப்போ ப்ரைஸ் கொடுக்க வந்தவங்களும் கண்ணம்மாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாரதி வந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்காருல, அப்போ குழந்தைங்களை கொண்டு போய் பார்க்கை வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது பாரதி வந்து இன்னொரு மிஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, டீச்சர் நீங்கள் போய் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்டே தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கண்ணம்மாவை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ கண்ணம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ என்ன தனியாக கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த மிஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னே. பாரதி என்ன சொல்கிறனா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும்ல, அதுக்காக தான் நான் உன கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு கண்ணம்மா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாரதி வந்து அந்த டிராயிங் நோட்டை கொடுக்குறாரு. கண்ணம்மா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, திறந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பிக்சர் வரைஞ்சிருக்கிறாரு. சூப்பராக லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 6 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி, அவங்க வந்து காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துக்கு இது போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குழந்தையோடு இருக்கிற மாதிரி, 4 வருடங்களுக்கு பிறகு குழந்தை வந்து ஸ்கூல் போகிற மாதிரி, கடைசியில் வந்து ரிப் அப்படின்னு சொல்லி பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கில் ஒன்று கண்ணம்மா கேட்குறாங்க, எனக்கு எதுவுமே புரியலை பாரதினோடனே. அடுத்த பேஜ் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐ லவ் யூ கண்ணம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இப்போ கண்ணம்மா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போனே பாரதி என்ன சொல்கிறார்னா, இன்னும் நீ புரியலைன்னு சொல்ல முடியாது, என் மனசுக்குள்ளே நீ எப்படி வந்தனே எனக்கு தெரியாது, என்னோடய மொத்த காதலையும் நான் இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னோடனே கண்ணம்மா அப்படியே தயங்கி போய் நிற்கிறாங்க. நீயா பாரதி இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் இப்படி பேசுகிறேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கண்ணம்மா நிற்கிறாங்க. இவர் முட்டி போட்டு ரெண்டு கையும் விரிச்சு, என்னை ஏற்றுக்குவியா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மாவில் பேசவே முடியல. அப்புறமா கொஞ்சம் பூ, அந்த பார்க்கில் இருக்கிற பூவை எடுத்து அதை கண்ணம்மாவுக்கு வந்து நீட்டுறாரு. கண்ணம்மா வந்து நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு கண்ணம்மா அப்படியே தயங்கி நிற்கும் போது அந்த மேம் வந்துருந்தாங்க. உடைய பாரதி பூவை மறைச்சி வச்சிடுறாரு. அப்புறமா அவங்க போனோடனே கண்ணம்மா வந்து இந்த புக்கை புடி அப்படிங்கிறாங்க. பாரதி வந்து கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா அதை கீழே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.